بسم الله الرحمن الرحيم அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் وَإِذْ قَالَ رَبُّكَ لِلْمَلَائِكَةِ إِنِّي جَاعِلٌ فِي الْأَرْضِ خَلِيفَةً قَالُوا أَتَجْعَلُ فِيهَا مَن يُفْسِدُ فِيهَا وَيَسْفِكُ الدِّمَاءَ وَنَحْنُ نُسَبِّحُ بِحَمْدِكَ وَنُقَدِّسُ لَكَ قَالَ إِنِّي أَعْلَمُ مَا لَا تَعْلَمُونَ அந்த நேரத்தை நினைவு கூறும். உம் இறைவன் வானவர்களை நோக்கி, நான் ஒரு பிரதிநிதியை ஹரீஃபாவை பூமியில் ஏற்படுத்தப் போகின்றேன் என்று கூறினான். அப்போது அவர்கள், பூமியில் அதன் ஒழுங்கமைப்பை சீர்குலைத்து மேலும் இரத்தஞ்சிந்தக்கூடியவரையா அதில் பிரதிநிதியாக நீ ஏற்படுத்தப் போகின்றாய்? நாங்கள்தாம் உன்னை புகழ்ந்து துதிவாடி உன் தூய்மையை போற்றிக்கொண்டு இருக்கின்றோமே என வினவினார்கள். அதற்கு இறைவன் கூறினான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நிச்சயமாக நான் அறிவேன். فقال أنبئوني بأسماء هؤلاء إن كنتم صادقين பின்னர் அல்லாஹ் எல்லா பொருள்களின் பெயர்களையும் ஆதத்துக்கு கற்றுக் கொடுத்தான். பிறகு அவற்றை வானவர்களின் முன்வைத்து, ஒரு பிரதிநிதியை நியமித்தால் பூமியில் ஒழுங்கமைப்பு சீர்குலையும் எனும் உங்கள் கருத்து சரியானால் இவற்றின் பெயர்களை சற்று சொல்லுங்கள் எனக் கூறினான். குறையேதுமில்லாத தூயவன் நீயே, நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது. உண்மையில் நீ மட்டுமே பேரறிவும் மிக்க ஞானமும் உடையவன் என்று அவர்கள் கூறினார்கள். قال يا آدم أنبئهم بأسمائهم فلما أنبأهم بأسمائهم قال ألم أقل لكم إني أعلم غيب السماوات والأرض وأعلم ما تبدون وما كنتم تكتمون பின்னர் இறைவன் கூறினான், ஆதமே, இவற்றின் பெயர்களை நீர் அவர்களுக்கு அறிவியும். அவர் அவற்றின் பெயர்களை அவர்களுக்கு அறிவித்ததும், வானங்களிலும் பூமியிலும் உங்களுக்கு மறைந்திருக்கக்கூடிய உண்மைகள் அனைத்தையும் நிச்சயமாக நான் நன்கறிவேன். மேலும் நீங்கள் வெளிப்படுத்தக்கூடியவற்றையும் மறைத்துக் கொண்டிருப்பவற்றையும் நான் நன்கறிவேன் என்று உங்களிடம் நான் கூறவில்லையா எனக் கேட்டான்.